வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டி முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் வந்துட்டு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், அவங்க மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் இந்த யோஜனா இருக்குது. மூணு ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா, ரெண்டாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா, சிரம் யோகி மன்தன் யோஜனா. அடுத்தது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, இதனுடைய எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனாவில் இதுவரைக்கும் வந்துட்டு 20,53,885 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு. அதே நம்ம பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவில் பார்த்தீங்கன்னா 44,31,235 பேர் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸில் பார்த்தீங்களா 40,967 பேர் என்ரோல்மெண்ட் ஆயிருக்காங்க நண்பர்களே. இதை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா வந்துட்டு இங்கே பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். வயது, அதாவது ஓல்டு ஏஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் சோசியல் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்த ஸ்கீம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்களா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், யூடபிள்யூன்னு சொல்லலாம். அதாவது ஒரு அமைப்பற்ற, ஒரு அமைப்பு இல்லாத, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, ஹோம் பேஸ்டு ஒர்க்கர்ஸில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், நம்ம கடைவீதியில் விற்கிற நம்ம ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட் லோடர்ஸ், பிரிக் கிள்ன் ஒர்க்கர்ஸ், அதாவது செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்க, கப்ளர்ஸ், அவங்க ராக் பிக்கர்ஸ். இந்த ராக் பிக்கர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு துணி பிளாஸ்டிக் எல்லாம் அங்கங்கே தூக்கிட்டு சுற்றுவாங்கள்ல, அங்கங்கே பெருக்கிறதுக்கு எல்லாம் சுற்றுவாங்க, அவங்க டொமஸ்டிக் வீட்டு வேலை செய்கிறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வாஷர்மேன், அதுக்கப்புறம் ரிக்ஷா புல்லர்ஸ், ரிக்ஷா இழுக்கிறவங்க, அவங்களுக்கு லேண்ட்லெஸ் லேபர்ஸ், அதாவது காடு இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு லேபர் தொழில் அங்கேயும் போயிட்டு வேலை செய்கிறவங்க, அல்லது ஓன் அக்கௌண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது கொஞ்சமாக பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறாங்க அவங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அவங்களும், அதாவது நம்ம தோட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைப்பு வேலையாட்கள், பீடி ஒர்க்கர்ஸ், அதாவது பீடியில் வேலை செய்கிறவங்க, ஹேண்ட்லூம் கைத்தறி தொழில் வேலை செய்கிறவங்க, லெதர் ஒர்க்கர்ஸ், இத்தனை பேத்துக்கும் இது வந்துட்டு இந்த ஸ்கீமில் இடம் இருக்குது நண்பர்களே. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸில் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 42 கோடி பேர் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்த 42 லட்சம் பேர் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸில் வேலை செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு வாலண்ட்ரி கண்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம். நம்ம வாலண்ட்ரியாக போகிறோம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நிரந்தர ஒரு பென்ஷன் வந்துட்டு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபருக்கு மினிமம் அஷோர்ட் பென்ஷன் வந்துட்டு 3000 ரூபா பெர் மந்த் கிடைக்கும். எப்போ, அட் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ், 60 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்த்லி நம்ம மாதம் வந்துட்டு 3000 ரூபா வந்துட்டு ஒரு பென்ஷன் கிடைக்கும். இந்த டூரிங் இந்த பீரியடில் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர், யாராவது அந்த ஸ்கீம் எடுத்த ஒரு ஆள் இறந்துட்டாவோ, இந்த பாஸ் ஆஃப் த பெனிஃபிஷரி அந்த அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ என்டைட்டில்னா 50% பென்ஷன் வந்துட்டு ஃபேமிலி பென்ஷனாக அவங்க வாங்க முடியும். அவர் ஸ்கீம் எடுத்ததுக்கப்புறம் 50% அந்த ஸ்கீம்லேருந்து இவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனாக அவங்க ஃபவுஸ்க்கு மட்டும் கிடைக்கும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்லி அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் கிடைக்கும், அது இல்லாமல் ஃபேமிலி பென்ஷன் அவங்களுக்கு மக்கமாக இருக்கும், அது இதுன்னு கண்டினியூ ஆகுது. இன்க்ளூடிங் அந்த டூரிங் அந்த பீரியடில் அவர் இறந்துட்டாருன்னா, அவர் இருந்தாருன்னா மந்த்லி 3000 ரூபா கிடைக்கும், இறந்துட்டா அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் 50% பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும் நண்பர்களே. அந்த மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு அந்த என்டைட்டில்டு ஆயிரும், மெச்சூரிட்டி 60 வயசுக்கு அப்புறம் என்டைட்டில் ஆயிரும், 3000 ரூபா மந்த்லி பென்ஷன்
இதில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்சியல் ஒரு ரெக்குயர்மெண்ட், அதாவது கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் கிட்டத்தட்ட நம்ம ஜிடிபியில் 50%, நம்ம நாட்டினுடைய ஜிடிபியில் 50% ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க, கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்காக அவங்களுடைய ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்களா 18 to 40 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய மந்த்லி கண்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் பிட்வீன் எப்படி இருக்குன்னா 55 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும், அட்டன் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் வரைக்கும். 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த சேம் இதுதான். மாதம் நீங்கள் வந்துட்டு 18 வயசுன்னா நீங்கள் 55 ரூபாயே கட்டிட்டு வருவீங்க, இல்லை 40 வருஷம் அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க 200 ரூபா, அதே 200 ரூபா 60 வயசு வரைக்கும் கட்டுவீங்க. 60 வயசு முடிஞ்சோடனே அடுத்த மாதத்துல உங்களுக்கு மந்த்லி ஸ்கீம் மந்த்லி பென்ஷன் வந்துட்டு 3000 ரூபா இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அப்ளிகேட் யார் வந்து இந்த இடத்துல அந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 60 முடிஞ்ச உடனே எவ்ரி மந்த் அவங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸ்டு பென்ஷன் மாதிரி தான் கேட்டு அவங்க அக்கௌண்ட்லேயே டெபாசிட் ஆயிரும். நண்பர்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு இந்த ஸ்கீமில் பார்த்தோமா, இவங்க வந்துட்டு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருக்கணும். நம்ம அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இவங்களுடைய ஏஜ் வந்துட்டு 18 to 40 இருக்கணும். ரெண்டாவது மந்த்லி இன்கம் வந்துட்டு 15,000 குறைவாக இருக்கணும், 15,000 இல்லைனா அதுக்கு குறைவாக இருக்கணும். ரெண்டாவது இவங்க இந்த யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்களா, ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு செக்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மெம்பராகவோ இதாக வரக்கூடாது, இபிஎஃப்ஓலையோ என்பிஎஸ்லேயோ இஎஸ்ஐசிலேயோ ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது, அதாவது அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த பென்ஷன் பண்டம் அவங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கு அவங்க வந்துட்டு இதுலேயும் சேரலாமான்னா முடியாது நண்பர்களே. ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது, இன்கம் கட்டுறவங்களாக இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. இவங்களுக்கு என்னென்ன தேவை வேணும் அப்படின்னா, ஆதார் கார்டு கம்பல்சரி, சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு அல்லது ஜன்தன் அக்கௌண்ட் நம்பராக இருந்தாலும் ஓகே, வித் ஐஎஃப்எஸ்சி கோடோட அவங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே. இதில் இன்னொன்று நம்ம பார்த்தோமா, இவங்களுடைய நமக்கு என்ன பெனிஃபிட், இதில் மந்த்லி 3000 ரூபா பென்ஷனு, இது வந்து நீயாக வாலண்ட்ரியாக ஒரு கண்ட்ரிபியூட்டி பென்ஷன் ஸ்கீமு. இதே மாதிரி சேம் நீங்கள் ஒரு வாலண்ட்ரியாக நீங்கள் பண்ணுறதுனால மேட்சிங் கண்ட்ரிபியூஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அதே சேம் அளவுக்கு அவங்களுக்கும் கண்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம், யார் யாருக்கு கிடைக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ பென்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதை எங்கே அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவும் பார்த்துட்டு எங்கே அப்ளை பண்ணுறதுன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களா, எலிஜிபிள் பர்சனாக இருந்தீங்களா, நியரஸ்ட் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் அல்லது மக்கள் கணினி மையத்தை சம்பர்க் பண்ணுங்கள் அல்லது அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னா, ஆதார் கார்டு அல்லது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும் அல்லதுனா ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கும், அதை வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடோட பேங்க் பாஸ்புக்கு அல்லது செக் லீவ் ஏதோ ஒன்று, அந்த பேங்க் பாஸ்புக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பார்த்தீங்களா அவங்க சொல்லிடுவாங்க. இனிஷியல் கண்ட்ரிபியூஷன், அதாவது முதல் தடவை வந்துட்டு கண்ட்ரிபியூஷன் வந்துட்டு கேஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு காசு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யாருக்கிட்ட அந்த வில்லேஜ் லெவல் என்டர்பிரினர், யார் அந்த சிஎஸ்சி மக்கள் கண்மையை நடத்துகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வில்லேஜ் லெவல் என்டர்பிரினர். அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் 55 ரூபாயோ அல்லது மேக்ஸிமம் 200 ரூபா, உங்களுக்கு 40 வயசுனா 200 ரூபா வரும், இல்லது நான் 18 வயசில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 55 ரூபா மாதம் மாதம் ஃபஸ்ட்டு மாதம் அந்த 55 ரூபா அவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டிடெக்ட் வந்துட்டு கட் ஆயிரும், அதுக்கான பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. அந்த இந்த வேல்யூ வந்துட்டு அவர் உங்களுடைய ஆதார் நம்பரு நேமு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் அத்தன்டிக்கேஷன் முடிஞ்ச பிறகு அதில் போட்ட பிறகு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ண பிறகு உங்கள் மொபைல் நம்பரு இமெயில் அட்ரஸு உங்களுடைய நாமினி உங்கள் ஒய்ஃப் பேர் இதெல்லாம் கேப்சர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி செல்ஃப் சர்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி அது செக் பண்ண ஆட்டோமேட்டிக் செக் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா அந்த சிஸ்டம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண பிறகு சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால்குலேட் மந்த்லி கண்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். உங்கள் ஏஜ் பொறுத்து எவ்வளோ இவ்வளோ வருது, 56 ரூபா 57 ரூபா அல்லது இவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ வருதோ அது மட்டும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் அந்த நீங்கள் காசு அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் மென்டேட் அப்புறம் உங்களுடைய பிரிண்டட் அந்த என்ன சொல்கிறது ஸ்கேன் பண்ணி அவர் அப்லோட் பண்ணிடுவார் வேலி. அந்த ஸ்கீமு வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அதுலேயே உங்களுக்கு ஆட்டோ டெபிட்டு வந்துட்டு 55 ரூபா அல்லது மேக்ஸிமம் 200 ரூபா 55 ரூபா இது கட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஒரு ஸ்ரம் யோகி பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த யோகி ஸ்ரம் யோகி
கார்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு மந்த்லி பென்ஷன், அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் 3000 ரூபா இதில் வந்து கண்டினியூவாக கிடச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்துக்கலாம், என்ட்ரி ஏஜ் 18 நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா பென்ஷன் ஏஜ் வந்துட்டு 60 வயசு, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ கண்ட்ரிபியூஷன் வருதுன்னா 55 ரூபா. ஆனால் கவர்மெண்ட்டே எவ்வளோ பண்ணுது, 55 ரூபா. டோட்டல் 110 ரூபா வந்துட்டு உங்களுடைய இதில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் 55 ரூபா பண்ணுறீங்க, கவர்மெண்ட் 55 ரூபா. சப்போஸ் என்னுடைய வயசு 23 அப்படின்னு நினச்சிங்களா, இந்த ஸ்லைடு 60 ரூபா உங்களுக்கு வரும். 60 வயசு வந்துட்டு 60 வயசு வரைக்கும் கட்டணும், 72 ரூபா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், கவர்மெண்ட்டும் 72 ரூபா. டோட்டல் 144 ரூபா உங்களுடைய இதில். அதே மாதிரி சேம் இது ஃபுல்லாகவே, சப்போஸ் உங்களுக்கு வயசு 40 ஆகிடுச்சு அப்படின்னா 40 வயசு 60 வயசு வரைக்கும் 20 வருஷம் கட்டணும். எவ்வளோனா மேக்ஸிமம் 200 ரூபா நண்பர்களே, கவர்மெண்ட்டும் வந்துட்டு 200 ரூபா இங்கே கண்ட்ரிபியூட் பண்ணுது, டோட்டலாக 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். பெஸ்ட் ஸ்கீமு, அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டு 60 வயசுக்கு அப்புறம் 3000 ரூபா நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சா, பொறுத்தளவுக்கு பெஸ்ட் ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது வந்துட்டு ஒரு பாலிசியோ அல்லது அப்படியோ இப்படியோ எதுவும் கிடைக்காது. 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் பவுஸ் இல்லை, உங்கள் நாமினேஷனுக்கு வந்துட்டு 50% பென்ஷன் கிடைக்கும். அம்மா அந்த இடத்துல 60 வயசுக்கு அப்புறமும் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது நல்ல ஸ்கீம். உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜை பொறுத்து இந்த சிலைடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எவ்வளோ வந்து எவ்வளோ வந்துட்டு நாங்கள் கால்குலேஷன் பண்ணிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, நீங்கள் நியரஸ்ட் சிஎஸ்சி அந்த மக்கள் கணினி மையம் காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கால்குலேஷன் போட்டால் தெரிஞ்சிடும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நண்பர்களே, பிரதான் மந்திரியுடைய சிரம யோகி மன்தன் யோஜனா, மந்த்லி பென்ஷன் 3000 ரூபா 60 வயசுக்கு அப்புறம், எவ்வளோ என்டைட்டில் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். எனி டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் ஐடி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களிடம் சந்திக்க இருப்பது டி முருகன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.